சென்னை கோவை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. சேலம் ரயில் நிலையம் வந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை சேலம் கோட்ட ரயில்வே அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் அதிவேக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை மத்திய அரசு அறிமுகம் செய்து வருகிறது. ஏற்கனவே 10 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் 11வதாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் குறித்த அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. அதன்படி சென்னையில் இருந்து கோவை வரை இயக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான சோதனை ஓட்டம் இன்று காலை தொடங்கியது. அதிகாலை 5:40 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு 8 ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தை சென்றடைந்தது. பின்னர் 9:15 சேலம் ரயில் நிலையத்திற்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்தடைந்தது. அப்போது சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் பங்கத்குமார் சிங் ரயிலில் உள்ள சிறப்பு அம்சங்களை பார்வையிட்டு இன்றைய பயணத்தில் தொழில்நுட்ப ரீதியில் பிரச்சனைகள் ஏதும் இருக்கிறதா என ஆய்வு செய்தார். பின்னர் சேலம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு ஈரோடு திருப்பூர் வழியாக கோவை சென்றடைகிறது. பின்னர் மறுமார்க்கத்தில் கோவையில் இருந்து நண்பகல் 12:40 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு மாலை 6:40 சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடைகிறது. எல்சிடி திரைகள், தனித்தனி விளக்குகள் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த ரயிலை மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் April 8 பிரதமர் மோடி கொடியசைத்து தொடக்கி வைக்க உள்ளார். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மொத்தம் 16 கொண்டதாகும். இதில் உயர்தர குஷன் சீட்கள், 360 டிகிரியில் சுழலும் வகையில் இருக்கைகள், சிசிடிவி கேமரா வசதி, ரயில் ஓட்டுநரை நேரடியாக தொடர்பு கொள்ள மைக் வசதி, நவீன கழிவறை, ஏசி வசதி, வைஃபை, ஜிபிஎஸ், எல்சிடி திரைகள், தனித்தனி விளக்குகள் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த ரயிலை மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் April 8 பிரதமர் மோடி கொடியசைத்து தொடக்கி வைக்கவுள்ளார்.